ரஜினிகாந்தும் மைக் மோகன் படங்களும் இதுவரை 19 படங்களில் நேரடியாக மோதியுள்ளன. அதில் எந்தெந்த படங்கள் எல்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனது, யாருடைய படங்கள் அதிக வெற்றி அடைந்தது பார்ப்போம். 1980 தீபாவளி அன்று ரஜினி நடித்த பொல்லாதன் படமும் மோகன் நடித்த மூடுபனி படமும் ரிலீஸ் ஆனது. பொல்லாதன் படம் சம மாஸ் ஹிட் ஆனது, 100 நாள் மேல் ஓடி வெற்றி பெற்றது. மூடுபனி படம் தியேட்டரில் 200 நாட்களை கடந்து ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது. இது இளையராஜாவுக்கு 100th படம். இந்த மோதலில் 2 படங்கள் வெற்றி பெற்றாலும் மோகனின் மூடுபனி தான் அதிக நாட்கள் ஓடியதால் மோகன் வெற்றி பெற்றார். 1980 டிசம்பரில் ரஜினி முரட்டுக்காலையும் மோகனின் நெஞ்சத்தை கில்லாத படம் வெளியானது. இவை இரண்டுமே ஒரு வார இடைவெளியில் தான் வெளியாச்சு. கில்லாத படத்தில் மோகனுடன் பிரதாப் சுகாசினி இணைந்து நடித்தன. மக்கள் மத்தியில் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த படம் தியேட்டரில் மட்டுமே ஒரு வருடத்தை தாண்டி ஓடியது. முரட்டுக்காலை படம் 150 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. 2 படங்களே வெற்றி என்றாலும் மோகனுடன் நெஞ்சத்தை கில்லாத படம் தான் அதிக நாட்கள் ஓடினதால் மோகன் தான் வெற்றி பெற்றார். 1982 பிப்ரவரியில் ரஜினி நடித்த தனிகாட்டராஜா படமும் மோகனின் பயணங்கள் முடிவு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த இந்த படத்திற்கு ரசிகர் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்த படம் ஒரு வருடத்தை தாண்டி ஓடி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இதற்கு மற்றொரு காரணம் இசைஞானி இளையராஜாவோட சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்தது. தனிகாட்டராஜா படத்தில் ரஜினி ஸ்ரீதேவி நடித்திருந்தனர். ஆனால் இந்த படம் 100 நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றது. மோகன் நடித்த பயணங்கள் முடிவுகளை படம் அதிக நாட்கள் ஓடியதால் மோகன் தான் வெற்றி பெற்றார். 1982 August 14 ரஜினியின் எங்கே கேட்ட குரல் படமும் மோகனின் தீராத விளையாட்டு பிள்ளை படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி ராதிகா அம்பிகா நடித்த எங்கே கேட்ட குரல் படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வெறுப்பு கிடைச்சி 100 நாள் ஓடியது. அதே சமயம் மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த தீராத விளையாட்டு பிள்ளை படமும் வெற்றி பெற்றது. ரெண்டு பேருமே வெற்றி பெற்றதால் ரெண்டு பேருமே ஜெயிச்சாங்க. 1982 அக்டோபரில் ரஜினியின் 3 முகம் படமும் மோகனின் கோபுரங்க சாயுதலை படம் வெளியானது. ரஜினியின் 3 முக படம் 250 நாட்களில் ஓடி சாதனை படைத்தது. ரஜினியை ரொம்ப மாசாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் மாற்றிய படம் இது. ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருந்தது. அதே சமயம் மோகன் ராதா சுகாசினி நடித்த கோபுரங்க சாயுதலை படத்திற்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைச்சது. இந்த படம் கன்னட தெலுங்கு ஹிந்தியில் எல்லாம் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு படங்களும் ரஜினியோட 3 முகம் சம மாசாயிட்டனால ரஜினி தான் வெற்றி பெற்றார். 1983 ஆண்டு தீபாவளி அன்று ரஜினியோட தங்க மகன் படமும் மோகனோட மனைவி சொல்லே மந்திரம் என்ற படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி பூர்ணிமா ஜெயராம் நடித்த தங்க மகன் படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரப்பு கிடைத்தது. 200 நாட்கள் கடந்து வெற்றி பெற்றது. மோகன் நளினி பாண்டிய நடித்த மனைவி சொல்லே மந்திர படம் ஓரளவுக்கு பெற்றதால ரஜினி தான் வெற்றி பெற்றார். 1984 பொங்கலுக்கு ரஜினியின் நான் மகான படமும் மோகனுக்கு விதி மற்றும் குவா குவா வாத்துகள் என்ற 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினியோட படம் சூப்பர் ஹிட் ஆனது. 100 நாள் மேல வெற்றி பெற்றது. மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த விதி படம் பெருவிரவிப்பு கிடைத்து 500 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. குவா குவா படத்துல வந்து மோகன் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் இருந்ததால மோகன் தான் வெற்றி பெற்றார். 1984 தமிழ் புத்தாண்டு ரஜினியின் தம்பிக்கு எந்த ஒரு படமும் மோகனின் நான் பாடும் பாடலும் வெளியானது. ரஜினி மாதவி சுலக்ஷனா நடித்த தம்பிக்கு எந்த ஒரு படமும் சூப்பர் ஹிட் ஆனது. 150 நாட்கள் கடந்து வெற்றி பெற்றது. மோகன் சிவகுமார் நடித்த நான் பாடும் படம் சுமாரான வெற்றி தான் பெற்றது. இதுல ரஜினியோட வெற்றி பெற்றார். 1984 ஆகஸ்ட்ல ரஜினியின் அன்புள்ள ரஜினிகாந்த் படமும் மோகனுக்கு நிரபராதியும் படமும் வெளியானது. ரஜினி மீனா நடித்த அன்புள்ள ரஜினிகாந்த் சுமாரான வெற்றி பெற்றது. அதே சமயம் மோகன் மாதவி நடித்த நிரபராதி படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வெறுப்பு கிடைத்தது. இந்த மோதலில் 2 படங்களே பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. 1984 தீபாவளிக்கு ரஜினி நல்லவனுக்கு நல்ல படமும் மோகனுக்கு ஓ மானே மானே படமும் ஓசை படமும் ரிலீஸ் ஆனது. இவற்றில் ரஜினி ராதிகா நடித்த நல்லவனுக்கு படம் செம மாஸ் ஹிட் ஆனது. 150 நாட்கள் மேல ஓடியது. மோகனின் 2 படங்கள் வெற்றி பெற்றாலும் ரஜினி படம் அதிக நாள் ஓடினதால ரஜினி தான் வெற்றி பெற்றார். 1985 ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று மோகனுக்கு உதயகீதம் பிள்ளை நீலா தெய்வ பிறவி என 3 படங்கள் ரிலீஸ் ஆனது. ரஜினிக்கு வந்து நான் சிவப்பு மனித படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இவற்றில் மோகன் ரேவதி நடித்த உதயகீதம் படத்திற்கு பெரும் வரப்பை கிடைச்சி வெள்ளி விழா படமானது இளையராஜாவோட 300 படமாகவும் அமைஞ்சது. அடுத்து தெய்வ பிறவி பிள்ளை நீலா படங்கள் வெற்றி பெற்றன. ரஜினி பாக்யராஜ் அம்பிகா நடித்த நான் சிவப்பு மனிதன் படத்துக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரப்பு கிடைத்தது. 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. இவற்றில் மோகன் உதயகீத படம் 10 நாட்கள் ஓடினதால இதுல மோகன் தான் வெற்றி பெற்றார். 1985 செப்டம்பர்ல ரஜினி நடித்த ராகவேந்திர படமும் மோகன் நடித்த இதே கோவில் படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி 100th படம் ராகவேந்திரா படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை. மோகன் ராதா அம்பிகா நடித்த இதே கோவில் படம் பெரும் வரவேற்பு கிடைத்து 150 நாட்களை கடந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றதால இதுல மோகன் தான் வெற்றி பெற்றார். 1986 பொங்கல் அன்று ரஜினியின் மிஸ்டர் பாரத் படமும் மோகனின் டிசம்பர் பூக்கள் படமும் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி சத்யராஜ் அம்பிகா நடித்த மிஸ்டர் பாரத் படம் பெரும் வரவேற்பு கிடைத்து 100 நாட்கள் மேல் ஓடி வெற்றி பெற்றது. டிசம்பர் படமும் வெற்றி பெற்றது. 2 படங்களும் சம அளவில் வெற்றி பெற்றதால இரண்டுமே வெற்றி படங்கள் தான். 1986 மார்ச்சில் ரஜினியின் நான் அடிமை இல்லை படமும் மோகனின் உயிரே உனக்காக படமும் வெளியானது. ரஜினி ஸ்ரீதேவி நடித்த நான் அடிமை படம் சுமராக ஓடியது. மோகன் நதியா நடித்த உயிரே உனக்காக படமும் சூப்பர் ஹிட் ஆனது. அதனால இதுல மோகன் தான் வெற்றி பெற்றார். 1986 செப்டம்பர்ல ரஜினியின் கோடை மலை
படமும் மோகனின் மெல்ல திறந்த கதவு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மோகன் ராதா அமலா நடித்த மெல்ல திறந்த கதவு படம் சக்கப்போடு போட்டது. இளையராஜாவை எம் எஸ் விஸ்வநாதன் செம ஹிட் ஆனது. ரஜினியும் கெஸ்டோல் நடித்த கோடை மகள் சரியாக ஓடவில்லை, அதனால இதுல வந்து மோகன் தான் வெற்றி பெற்றார். 1987 பிப்ரவரியில ரஜினியும் நடித்த வேலைக்காரன் படமும் மோகன் நடித்த ரெட்டவல் குருவி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. மோகன் ராதிகா நடிப்பில் வெளியான இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. ரஜினி அமலா நடிப்பில் வெளியான வேலைக்காரன் படம் 150 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. ரஜினி தான் வெற்றி பெற்றார். 1987 செப்டம்பர்ல ரஜினிக்கு ஊர்காவலன் படமும் மோகன் நடித்த கிறிஸ்டன் வந்தான் தீர்த்தக்கரையில என ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு. மோகன் சிவாஜி ரேகா நடித்த கிறிஸ்டன் வந்தான் படத்துக்கு மக்கள் மதி நல்ல வரவேற்பை கிடைத்தது. ரஜினி ராதிகா நடித்த ஊர்காவலன் படம் 100 நாள் ஓடியது. தீர்த்தக்கரையில் படமும் வெற்றி தான், என்றாலும் ரஜினி தான் இங்க வின்னர். 2008 ஆண்டில் ரஜினி நடித்த குசேலன் படமும் மோகனின் சுட்டப்பன் படம் ரிலீஸ் ஆனது. எதிர்பார்த்தவளே ஓடவில்லை, ஃபிளாப் ஆனது. ரஜினி கெஸ்ட் ரோல் நடித்த குசேலன் படமும் ஃபிளாப். அதில் இரண்டுமே வந்து சம அளவில் ஓடாத படம். 1987 அக்டோபர்ல ரஜினியின் காயத்ரி படமும் மோகன் கமல் நடித்த கோகிலா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரஜினி ஸ்ரீதேவி ஜெய்சங்கர் நடித்த காயத்ரி படம் ஓடல, கோகிலா ஹிட். இது கன்னட படமானாலும் தமிழகத்தின் 100 நாள் கடந்து வெற்றி பெற்றது. இதில் கமல் தான் ஹீரோ என்பது குறிப்பிடத்தக்கது.